அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே மானி அப்படின்னு ஒரு புத்தகம் அது வந்து மார்க்க சட்ட கருவூலம் சொல்லிட்டு தமிழ்லேயே மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காங்க தமிழ்லேயே பார்த்து படிச்சுக்கலாம் பெரிய அளவுக்கு இது பண்ண தேவையில்லை 63வது ஸ்லைடு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா எவரேனும் ஒருவர் அதாவது மார்க்கத்துல மிகப்பெரிய ஆலிம்சாவா வர்றதுக்கு எப்படின்றதுக்கு உண்டான ஐடியா நல்லா விளங்கிக்கணுங்க இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ஆலிம்சாவா மாறிடலாம் எல்லாரும் ஃபிக்குல பெரிய ஆலிம்சாவா ஆயிரலாம் எல்லாரும் எப்படி எவரேனும் ஒருவர் 40 புதன்கிழமைகளில் வாரத்திற்கு ஒரு தடவை வீதம் 40 தடவை தலைமுடி இறக்கினால் மொட்டையடித்தால் அவர் ஃபிக்குல பெரிய அறிவாளியாக விடுவார் என்று கலாயுது என்ற நூலில் வரையப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் எழுதுறாரு இந்த மாதிரி எங்க அம்மா சின்ன பிள்ளையில எனக்கு பண்ணி விட்டாங்க அதனாலதான் நான் அறிவாளி ஆயிட்டேனாக்கும் ரொம்ப அறிவாளி மனசு நடப்பு போல பாத்துக்கிறேங்க அதாவது 40 நாள் தொடர்ச்சி 40 தடவை 40 வாரம் தொடர்ச்சியாக புதன்கிழமை இல்ல மொட்டை அடிச்சா அவன் மார்க்க அறிவாளி ஆயிடுவான்றதுக்கு எந்த குர்ஆன் வசனத்திலிருந்து ஆதாரத்தை எடுத்தீர்கள் எந்த ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை திரட்டினீர்கள் அல்லாஹ் கொஞ்சம் இங்க எடுத்து வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் நீங்க அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம அடிச்சு விடுவீங்க இதுக்கு பேர் மதுகபுடைய சட்டமா மார்க்க கருவூலமா விளக்கம் சொல்லுங்க இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவர்கள் இதுவரைக்கும் இதற்கு முன்னாள் வரைக்கும் இதுவரை என்னென்ன மதுகப் சம்பந்தமாக குறைகள் சொன்னார்களோ ஆபாசம் இருப்பதாக சித்தரித்தார்களோ அவைகள் அனைத்திலுமே முன்பின் வாசகங்களை இருட்டடிப்பு செய்து அல்லது கருத்தில் சிதைவை ஏற்படுத்தி கருத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி மதுகபுக்கு சட்டங்களில் சொல்லப்பட்ட முன்பின் வாசகங்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு யூதர்கள் எப்படி ரஜ்முடைய ஆயத்தை வசனத்தை மோசடி செய்து மறைத்தார்களோ கல்லறி சம்பந்தமான சட்டத்தை எப்படி மோசடி செய்து மறைத்தார்களோ அதுபோன்று மறைத்து ஒரு புதிய மார்க்கத்திற்கு மதுகபுக்கு எதிரான கொள்கைகளை உள்ளதை போன்று இவர்கள் சித்தரிப்பார்கள் ஒரு ஆலிம்சாவாக நீங்கள் மாற வேண்டுமா 40 புதன்கிழமையில 40 மொட்டையடி அப்படி மொட்டையடிச்சா நீ பெரிய கோட்டையை பிடித்து விடலாம் என்று சொன்னீர்களே மார்க்க அறிவாளி ஆகிவிடலாம் என்று சொன்னீர்களே முன்பின் இருட்டடி பண்ணிட்டாங்க சொல்லுங்க முன்னாடி இல்ல முன்னாடி மொட்டையோட சேர்த்து என்னமெல்லாம் அடிக்க சொல்லிருக்கு ஏதாவது இருந்தா எடுத்து வாசிச்சு காட்டுங்க இல்லாட்டி பின்னாடி எதுவும் இருந்தா சொல்லுங்க அப்ப எடுத்து காட்டுங்க எவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் இன்னொரு ஒரு விஷயம் இஷாரா மேட்டர் தொழுகையில வந்து இல்ல இஷாரா செய்யறதுன்னு சொன்னாங்க அதுக்குரிய கிளிப்பு தாங்க மகானியில ஒரு ரெண்டு விஷயம் சொன்னாங்க மகானியில ரெண்டு மேட்டர் அதுக்குள்ளேயே அந்த பிரிண்ட் அவுட் எங்களுக்கு தந்துருங்க அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே பிரிண்ட் அவுட் கேட்டாங்க இந்த 40 வாரம் புதன்கிழமை மொட்டை அடிச்சா ஆலிம்சா ஆயிரலாம் ஆதாரம் அடுத்து வந்து துணுகையில இஷாரா செஞ்சு வியாபாரம் நடத்திக்கலாம் ஆதாரம் அடுத்து வந்து ஒருத்தவனுடைய உறுப்பு ரொம்ப நீளமா அந்த பெண்ணுடைய உறுப்பு பத்தல அப்படின்றது 4 பொம்பளைய வச்சு செக் பண்ண சொன்னாங்கல்ல ஆதாரம் தயவு செய்து இந்த பிரிண்ட் அவுட் போன தடவை பிரிண்ட் அவுட் எல்லாம் வாங்கி வாங்கி மலை மாதிரி கூச்சி வச்சுக்கிட்டு பதிலே சொல்லாம எல்லாத்திற்கும் பதில் சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ட புழுகளை புழுகுனீங்களே அந்த மாதிரி புழுவிட்டு போயிடாம தயவு செய்து பதில் சொல்லுங்க இவ்வளவு வாசிச்சோமே இவ்வளவு கேவலங்களை சொன்னமே 40 வாரம் தொடர்ச்சியா மொட்டை போட்ட ஆலிமாயிரலாம்னு போட்டிருக்கீங்களே இதுக்கெல்லாம் திருமறை குர்ஆனுடைய ஆதாரத்தை காட்டினீர்களா அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையில் இருந்த ஆதாரத்தை காட்டினீர்களா அடுத்து மகாணி மகாணின்னாங்க மகாணி விஷயமாக அது எந்த சட்டத்தில் எந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்க படிச்சுட்டு கட்டாயம் விளக்கம் சொல்லுவோம் போக மாட்டோம் ஆனா மகாணியில நீங்க என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்க கள்ளத்தனம் பண்ணிருக்கிறீங்க மோசடி பண்ணிருக்கிறீங்க என்பதை இந்த சபையில நாங்க நிரூபிக்காமலும் போக மாட்டோம் மகாணிலேயே எத்தனை காலமா நீங்க வண்டி ஓட்டுனீங்க மகாணி மகாணி மகாணிண்டு அந்த மகாணியை வச்சுக்கிட்டே நாங்க நூல் சும்மா வரல மகாணியோட தான் வந்திருக்கிறோம் அந்த மகாணியில நீங்க சொன்ன உடனே அதுக்கு பாடம் என்ன அது முன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பின்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எந்த காரணத்தினுடைய பின்னணியில் சொல்லப்பட்டது என்பது அனைத்தையும் படித்து விட்டு நாங்க விளக்கம் சொல்லாம போக மாட்டோம் நீங்க மகாணி செஞ்ச பித்தலாட்டத்தையும் பதிவு செய்வோம் என்பதை இங்க நாங்கள் விளக்குகிறோம் 40 வாரம் தொடர்ச்சியா மொட்டை ஓட்டா நாம வந்து ஆலிம்சாவா இல்லன்னா நீங்க எல்லாம் அப்படிதான் ஆலிம்சாவானீங்களா உங்கள எத்தனை பேர் இப்படி ஆலிம்சாவானாங்க காலையில இருந்து கேக்குற நேத்து 12 மணிக்கு பிரிண்ட் அவுட் வாங்கினது இதுவரைக்கும் வாய துறக்கானா மூளை இருக்கிறதா சாணி இருக்கிறதா மூளை இருக்கிறதா சாணி இருக்கிறதா மூளை இருக்கிறதா சாணி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு டோட்டல் திரும்ப திரும்ப நல்லா கவனிச்சீங்கன்னா வக்கீர வாதத்திற்கு இவர்கள் பதிலளிக்கின்றார்களா மனநோயாளியமே மாறிட்டாங்க புதன்கிழமை 40 வாரம் மொட்டை அடித்தால் ஆலிம்சாவாக மாறிவிடலாம் என்ற அசிங்க சட்டம் இதுவரைக்கும் வாய் துறக்கவில்லை.